புத்தாண்டு மற்றும் செலப்ரேஷன்கள் என்றாலே முதலில் நினைவுக்கு வரும் கேக்குகளின் ராஜா பிளம் கேக் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார் காரைக்கால் ஐயங்கார் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி நிறுவனங்களின் மேனேஜிங் டைரக்டர் ராகேஷ் வணக்கம் இப்போதான் வந்துக்கிட்டே இருக்குது கிறிஸ்மஸ் நியூ இயர் அடுத்தது கூட பொங்கல் வந்துடும் முப்பெரும் விழான்னு சொல்லலாம் இந்த ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் இப்போ நமக்கு வந்து தீபாவளி அப்படின்னு சொன்னால் முறுக்கு ச சீனி உருண்டை அதர்சம் இப்படி பலகாரங்கள் பேர் வரும் ரம்ஜான் பக்ரீத் அப்படின்னு சொன்னால் பிரியாணி ஞாபகத்துக்கு வரும் பொங்கல் சொன்னால் கரும்பு பொங்கல் இதெல்லாம் ஞாபகம் வரும் இப்போ கிறிஸ்மஸ் புத்தாண்டு அப்படின்னு சொன்னாலே கேக்கு தான் நமக்கு ஞாபகம் வரும் அந்த வகையில் காரைக்காலின் பிரபலமான காரைக்கால் ஐயங்கார்ஸ் பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ் நிறுவனத்தினுடைய மேனேஜிங் டைரக்டர் ராகேஷ் அவர்கள் நம்முடைய இப்போ வந்திருக்கிறாரு உங்களுக்கு நிறையா சந்தேகங்கள் இருக்கலாம் இந்த ஸ்வீட்ஸு கேக்கை பற்றியெல்லாம் எனக்கு நிறையா சந்தேகம் இருக்கும் ஆனால் நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர் மாதிரிலாம் அவர்கிட்ட பேச போகிறது இல்லை வணக்கம் மிஸ்டர் ராகேஷ் வணக்கம் சார் வணக்கம் உங்களை வந்து இப்போ நேர்களுக்காக சந்திச்சுக்கிறதுக்கான காரணம் கேக் கேட்குறது கேக்கு கேட்குறது இப்போ நீங்கள் கேக்கு கேட்குறேன்னு நினச்சிட்டு கொடுத்துட்றாதீங்க இப்போ கேக்கை பற்றி உங்கள்கிட்ட கேட்குறேன் ஸோ அந்த கேக்கு அப்படின்றது முதல் முதல்ல எந்த கண்ட்ரியில் உருவானுச்சு அப்படின்னு அது வரலாறு இருக்கா இல்லை அந்த கேக்கை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்களேன் கிறிஸ்மஸ்னாலே ப்ளம் கேக் தான் சார் நம்ம ப்ளம் கேக் ஃபஸ்ட்டு பேசுவோம் ப்ளம் கேக் வந்து இங்கிலாண்டில் வந்து ஆயிரத்தி ஐநூறு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த இயரில்லாம் அப்போ தான் அது வந்து இது வந்து ப்ளம் கேக்குன்ற ஒரு செரிமனி மாதிரி வந்துச்சு ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்க அப்புறம் அந்த கேக் வந்து பாயில் பண்ணி தான் கொடுத்துட்ருந்தாங்க வாட்டர் பாயில் பண்ணி ஓட்ஸு அவிச்சு தான் குடிச்சிருந்தாங்க ஓட்ஸு பல வகையான ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் அதாவது வந்து ஆப்ரிகாட்ஸு ப்ரூன்ஸ்ஸு பல வகையான திராட்சைகள் பெரிஸ் இதெல்லாம் போட்டு ஓட்ஸ்லாம் போட்டு எக்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வந்து பாயில் பண்ணி தான் சாப்பிடுருந்தாங்க காலப்போக்கில் அது கொஞ்சம் அவங்களோட கலாச்சாரம் மாற மாற ஒரு சிலது வீட்லெலாம் கொஞ்சம் அப்படியே ஸ்டோன் பேக் பண்ணி அப்படியே அப்படியே கொஞ்சம் பேக்கிங் ஸ்டைலில் அப்படியே கொஞ்சம் வந்துடுச்சு இதுதான் ப்ளம் கேக் கூட ஒரு சிறிய சிறிய வரலாறு இப்போ வந்துட்டு அந்த கேக்கு பேர்லேயே முன்னாடி ப்ளம்னு வரதுனால நாங்களாம் சின்ன பிள்ளையில வந்து இந்த தெருக்கல்லையெல்லாம் விற்கும் ப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உள்ள டவுட்டு கேட்குறேன் மக்களுக்கும் அனேயுமே அதான் நினச்சிட்டு இருப்பாங்க அந்த ப்ளம்ஸை தான் அறிஞ்சு அதை ஏதோ செஞ்சு கேக் செய்கிறாங்க போல இருக்குது அதுதான் ப்ளம் கேக்கு அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் உண்மையாக ப்ளம் கேக் அப்படின்னா என்ன அந்த ப்ளம்முன்னா என்ன சார் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா சார் ப்ளம் கேக்கில் ப்ளம்ஸே இல்லை ப்ளம்ஸ் இல்லாமல் செய்கிறது தான் ப்ளம் கேக் இது வந்து இது எப்படி ப்ளம் கேக்குன்னு பேர் வந்துச்சுன்னா இது வந்து இங்கிலாந்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கோடை காலத்துலேருந்து குளிர்காலம் போகிறதுமாதிரி ஸ்ப்ரிங்னு ஒரு காலம் வரும் அந்த ஸ்ப்ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சில பல வகையான பழங்கள் வந்து அவங்களுக்கு வந்து விளையும் அந்த பழங்கள் நாற்பது நாற்பது நாள் தான் விளையும் அப்புறம் வின்டரில் அவங்களுக்கு அவங்களுக்கு தேவைக்காக அவங்க வந்து பதப்படுத்தி வைக்கணும் அது அது அப்புறம் தான் ரெட்பெரி ரெட்பெர்ஸு கிரான்பெர்ரிஸு ரைசின்ஸு ஆப்ரிகாட்ஸு வேல்நட்ஸ் வால்நட்ஸு இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க வின் அந்த குளிர்காலத்துக்கு பயன்படுத்துறதுக்காக அதை வந்து அவங்க கொஞ்சம் அதை வந்து வைனில் வந்து சோக் பண்ணி அவங்க வந்து எடுத்து வைப்பாங்க அதை வைனில் சோக் பண்ணி எடுத்து வச்சு அதை வந்து குளிர் குளிர்காலத்தில் அவங்க ப்ரெட்டோ கேக்கோ அவங்க வீட்டில் செய்கிற இது பண்டங்களுக்கு அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க அது நல்ல ரிச்சாக இருக்கனால இங்கிலீஷ் நேம் அது பேர் ப்ளம்புன்னு பேர் ப்ளம்புனாலே அதை வச்சு செஞ்சோம்னா அடர்த்தியான ஒரு

அப்படி கூட வந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே ப்ளம் கேக்கில் ப்ளம்மே கிடையாது ஓகே சார் இப்போ வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட ஒவ்வொரு பண்டிகைகளுமே நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை வெளிநாடுகள்லையுமே ஒரு ஒரு குறிப்பிட்ட பண்டிகைகளில் ஒரு 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 உணவுப் பொருட்களை வந்து சாப்பிட்றத ஒரு வழக்கமாக வச்சிருக்காங்க உதாரணத்துக்கு இப்போ நமக்கு எப்படி மாங்கனி திருவிழாவை நம்ம மாங்கனி இறக்கிற மாதிரி ஏதோ ஒரு கண்ட்ரியில் வந்து தக்காளியை ஒருத்தரோட ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு விளையாடுற மாதிரி ஒரு திருவிழா இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ இது வந்து ஒரு பாரம்பரியமான இந்த ப்ளம் கேக்கு அப்படின்னு சொல்கிறது நீங்கள் இந்த ப்ளம் கேக்கில் வேறு என்ன மக்கள் வாங்குற மாதிரி ஏதாவது ஸ்பெஷலாக இந்த ப்ளம் கேக்கை வாங்குறதுக்கு நீங்கள் ஒரு தடவை நான் கேள்வி ஒரு பெரிய ஒரு விழா மாதிரி வச்சு என்னமோ ஒரு மிக்ஸிங் என்னமோ ஒரு இது கேக் மிக்ஸிங் செரமனி சார் ஓ ஆமாம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு மற்றும் செலப்ரேஷன்கள் என்றாலே முதலில் நினைவுக்கு வரும் கேக்குகளின் ராஜா பிளம் கேக் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார் காரைக்கால் ஐயங்கார் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி நிறுவனங்களின் மேனேஜிங் டைரக்டர் ராகேஷ் ப்ளம் கேக் செய்யணும்னா சார் இது இது வந்து ஒரு இரண்டு மாத ப்ராசஸ் ரெண்டு மாதம் முன்னாடியே இந்த பிளம் கேக் தேவையான திராட்சைகள் கிரேப்ஸ்கள் பிளாக் கரண்ட்ஸு ப்ரூன்ஸு ஆப்ரிக்காட்ஸு இதெல்லாம் வாங்கி கிளீன் பண்ணிட்டு அதை வந்து நாங்கள் வந்து பலரசில் வந்து சோக் பண்ணுறோம் அது 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 அந்த அந்த பலரசில் சோக் தான் அது பாரம்பரியமான முறையில் நம்ம வந்து ஒரு ப்ளம் கேக் செய்ய முடியும் சார் நம்ம இப்போ இன்னைக்கு பிளம் கேக் முந்தா நாள் நேற்று வந்து ஒன் டேல செய்ய முடியாது ரெண்டு மாதம் மூணு மாதம் கிட்டத்தட்ட ஒரு நூறு நாள் வந்து நாங்கள் முன்னாடியே வந்து அந்த அந்த பலரச கலவையை நாங்கள் ரெடி பண்ணிடுவோம் இப்போ கிறிஸ்மஸுக்கு நீங்கள் தயாராகணும்னா தீபாவளிக்கு முன்னாடியே ரெடி ஆகும் தீபாவளிக்கு முன்னாடியே நாங்கள் தீபாவளி ஸ்வீட்ஸ் பிஸியில் நீங்கள் பிளம் கேக்குக்கும் ஒரு டீம் போட்டு ஆமாம் போட்டு அதை வந்து நாங்கள் அந்த அந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் ப்ரொக்யூர் பண்ணி அது அதிகமாக யூஸ் பண்ணுறது அது வந்து திராட்சைகள் ரைசின்ஸ் ஒரு நாலஞ்சு வகையான திரா திராட்சைகள் இருக்குது அந்த திராட்சையை தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ஒரு ட்ரிப்பு ஒரு கடைக்கு போனப்போ கிஸ்மிஸ் பழம் அப்படின்னு போட்டிருந்தாங்க கிஸ்மிஸ் பழம் கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னா அவரும் அதே இந்த உலர் திராட்சையை தான் கொடுத்தாரு திராட்சைன்னு கேட்டாலும் அதே தான் கொடுக்குறாங்க இல்லை சார் பிளம் கேக்கில் யூஸ் பண்ணுற ரைசின்ஸ்னு ஒரு வகையான திராட்சை அதாவது வந்து அது வந்து கருநிறமாக இருக்கும் கருநிறம் இல்லைன்னா பொன்னிறமாக உள்ள ஒரு திராட்சைகள் தான் பிளம் கேக்கு உகந்தது அந்த திராட்சைகள் வாங்குவோம் பிளாக் கரண்ட்டுன்னு ஒரு திராட்சை இருக்கும் அது ரொம்ப பொடி பொடியாக இருக்கும் திராட்சை பொடி பொடியாக இருக்கும் நல்ல ஒரு கருமை நிறத்தில் இருக்கும் பிளாக் கரண்ட் இந்த பிளாக் கரண்ட் தான் பிளம் கேக்கான ஒரு நல்ல ஒரு சாப்பிட்டு முடித்தோன்னா அப்படி தொண்டையில் நிற்கிற மாதிரி ஒரு ஃப்ளேவர் கொடுக்கக்கூடிய ஒரு திராட்சைகள் பிளாக் கரண்ட் ரைசின்ஸு இதுக்கப்புறம் வந்து நம்ம ஆப்ரிக்காட்ஸு இதெல்லாம் நாங்கள் போடுறோம் எங்களுக்கு தெரிஞ்சு கருப்பு திராட்சை பச்சை திராட்சைன்னு சொல்லுவோம் நீங்கள் வந்து அந்த உலர் திராட்சையில் இவ்வளவு பன்னெண்டு பதிமூணு வெரைட்டிஸ் இருக்குங்க சார் ஓ சூப்பர் லட்டுக்கு சில திராட்சைகள் யூஸ் பண்ணலாம் ஆனால் பாரம்பரிய முறையில் பிளம் கேக் செய்யணும்னா ஒரு சில திராட்சைகள் இருக்கு அதை வாங்கி போட்டால் தான் அந்த புளிப்பும் இனிப்பும் ஒரு கலவையாக ஒரு அளவாக போய் ஒரு பிளம் கேக் கிடைக்கும் சார் அந்த காலங்களில் வந்து பெரிய விறகடுப்பு நெருப்பு தனல் அந்த ஓவன்லாம் அப்படி இருக்கும் இப்போ புது புது டெக்னாலஜி வந்துருச்சு ஆனால் இப்போ ஒரு புதுமையான இந்த டெக்னாலஜிக்கெல்லாம் யூஸ் பண்ணாலும் உங்களுடைய அந்த கேக்கு டேஸ்ட் வந்து ஒரு பழைய பாரம்பரியமாக சுவைக்கிற மாதிரியான ஒரு டேஸ்ட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க அதனுடைய தொழில் ரகசியம் என்னன்னு சொல்ல முடியுமா நீங்க ரொம்ப தொழில் ரகசியத்தை எல்லாத்தையும் எங்கள்கிட்ட சொல்ல வேணாம் நாங்கள் இருந்தாலும் ஒரு உங்களுடைய ஒன் ஆஃப் த ஒரு கஸ்டமராக கேட்குறேன் இதை புதுசாக நிறையா அடுவான்ஸ் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுறீங்க ஆனால் சுவையை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரெடிஷ்னெலாம் அந்த பாரம்பரியத்தை நோக்கி போயிடுறீங்க அந்த ரகசியம் என்ன சார் தொழில் ரகசியம்லாம் ஒன்றும் இல்லை சார் ஒரு அதாவது உணவை பொறுத்த வரைக்கும் வாட் கோஸ் இன் அந்த சுவை தான் வெளில வரும் தரமான இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் போட்டு செஞ்சீங்கன்னா தரமான ஒரு ப்ளம் கேக் வரும் இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ப்ளம் கேக்கில் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது இல்லைங்க இந்த நல்ல ஒரு திராட்சை நல்ல சுவையான திராட்சை இந்த மாதிரி பார்த்து பார்த்து வாங்கி அதை வந்து சோக் பண்ணி அதை வந்து நாங்கள் வந்து அது ஒரு ஒரு எண்பது நாள் தொண்ணூறு நாள் கரெக்டான பதமான இடத்துல அந்த ஊரில் எடுத்து அதுலேருந்து ப்ளம் கேக் பண்ணும்போது அதுக்கு தேவையான ஃப்ளேவர் மனம் ஆட்டோமேட்டிக்காக அதிலே டெரிவ் ஆகிடுது இப்போ நிறைய கமர்ஷியல் பேக்கரிஸில் எசன்ஸ்லாம் இருக்குது நாங்கள் அதை யூஸ் பண்ணாமல் இந்த தொழில்நுட்பம்லாம் நாங்கள் தயாரிப்பு ப்ராசஸ் அப்புறம் வந்து அந்த பிளம் கேக்கு வந்து கெட்டு போகாமல் பேக் பண்ணுற ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா எங்களை உணவு உள்ளே போகிறத நாங்கள் பாரம்பரியமாகவே தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் சூப்பர் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு மற்றும் செலிப்ரேஷன்கள் என்றாலே முதலில் நினைவுக்கு வரும் கேக்குகளின் ராஜா பிளம் கேக் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார் காரைக்கால் ஐயங்கார் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி நிறுவனங்களின் மேனேஜிங் டைரக்டர் ராகேஷ் கிறிஸ்மஸ் புத்தாண்டு காலங்களில் அந்த உங்கள் கடையை மெயின் ரோட்டில் கிராஸ் பண்ணுறப்பயே அந்த ப்ளம் கேக் வாசம் வருது ஆ அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கேக்குகளில் வேறு வேறு வெரைட்டியெல்லாம் வந்துடுச்சு இப்போ கேக்குனால் எங்களுக்கு தெரிஞ்சது கேக் அவ்வளோதான் இன்னைக்கு ஹனி கேக்கு ப்ளாக் ஃபாரஸ்ட்டு ஒயிட் ஃபாரஸ்ட்டு இந்த ஃபாரஸ்ட்லேயே நிறைய ஃபாரஸ்ட்லாம் அப்படி எல்லாம் இருக்குது ப்ளம் கேக்கில் எதுவும் வெரைட்டி இருக்கா ப்ளம் கேக்கு அப்படின்னாலே ப்ளம் கேக் தானா இல்லை ப்ளம் கேக்லே இப்போ ரிச் ப்ளம்னு சொல்கிறா மாதிரி வேறு எதுவும் வெரைட்டி இருக்கா ப்ளம் கேக்கில் சார் அதாவது வந்து அது ஸ்டைலில் ரெண்டு வகையான வெரைட்டி இருக்குது ஒன்று புட்டிங் மாதிரி பண்ணுறது ரொம்ப மாயிஸ்டாக ரொம்ப ஈரமாக அப்படியே ஸ்பூனில் சாப்பிட்ற மாதிரி ஒன்று பண்ணுறது அது வந்து மேலை நாடுகளில் இன்னமும் அந்த அந்த தான் ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம ஊரில் வந்து இன்னொன்று கேக் மாதிரி பண்ணுறது நம்ம வந்து ஃபுல்லாக திராட்சைகள் எல்லாம் போட்டு ரைஸ் பண்ணி பேக் பண்ணி ஏன்னா இது இது வந்து வந்து கஸ்டமர்ஸ் வந்து இதை வந்து ரொம்ப அது வந்து ரிச்சாக இருக்கும் ரொம்ப ரிச்சாக வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்லாம் போட்டு ஒரு கேக்காக செய்கிறது இது ப்ளம் கேக் வந்து இங்கிலாண்ட்லேருந்து இங்கிலாந்து அதாவது வெள்ளையர்களோட ஆட்சி கா விரியும் போது ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சுவை எடுத்துருக்கு இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா தான் ஃபஸ்ட்டு வந்து ப்ளம் கேக்கோட ஆதிக்கம் நிறைய வந்ததுனால அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு அதாவது அந்த பட்டை கிராம்பு இந்த மாதிரி ஏலக்காய் இதோட ஃப்ளேவர்கள்லாம் கொஞ்சம் மேலோங்கி மேலோங்கி நம்ம ஊரில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ப்ளம் கேக்னாலே அது நம்ம சுவைக்கு நம்ம நாக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சில சில ஸ்பைசஸ்லாம் நம்ம நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய நிறைய அந்த தானிய பொருள் அதை வச்சு ப்ளம் கேக்ஸ்லாம் ப்ளம் கேக்கு இப்போ இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல திராட்சைகள் மேலை நாடுகள்லேருந்து நம்ம திராட்சைகள் ப்ரூன்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டால் கூட நம்ம நாட்டுக்கு தேவையான சில நம்ம நம்ம நாட்டோட வெண்ணெய் போடும்போது அது ஒரு வேறமான ஒரு சுவை சுவை நம்ம நாடோட ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு சினமன் அப்புறம் வந்து நட்மக்னு சொல்லுவாங்க நட்மக் இதெல்லாம் போடும்போது அது ஒரு தனிச்சுவை வந்து பிளம் கேக்கு கிடைக்கும் இப்போ இந்த வருஷம் தீபாவளிக்கு ரொம்ப ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன காரணம்னா கடந்த மார்ச் மாதம் உலகத்தையே அப்படியே தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு போன அந்த கொரோனாவுக்கு பயந்துக்கிட்டு எல்லாருமே ஒரு ஒரு விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய முதலீடு செஞ்சு ஒரு மிஷின் வாங்கி அதை வந்து அந்த இந்த பேக் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு மிஷின் வாங்கி ராசஸ் ஆமாம் ராசஸ் ராசஸ் பண்ணுறமா சார் அந்த ஐடியா திடீர்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு இல்லை சார் இந்த கொரோனா காலத்தில் ஒரு எல்லா ஒரு தொழில் முனைவருக்கும் அந்த லாக்டவுன் பீரியட் வீட்டில் இருந்தது தொழிலில் ஒரு பிரேக் போட்ட மாதிரி அந்த ப்ரேக்கே எடுக்கிறது நான் எப்படி எனக்குன்னா இப்போ நம்ம தொழிலில் வேகமாக இருந்த தொழிலில் ஒரு பிரேக் எடுக்கிறதே பிரேக் எடுத்து நிற்கிறதுக்கு இல்லை அதை நம்ம கரெக்ட் பண்ணி கரெக்டான பாதையில் போகிறதுக்கு சூப்பர் அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ தான் வந்து இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்க தொழில் இப்போ இப்போ நம்ம வந்து கடையில் நாங்கள் உணவு தயாரித்து அன்னன்னைக்கு விற்கிறது இன்னும் பாதுகாப்பாக நம்ம நம்ம நம்மளோட கஸ்டமர்ஸ் எப்படி கொடுக்கணுன்றது தான் அப்போ தான் இந்த இது இந்த இந்த தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணலான்னு இப்போ அந்த தீபாவளிக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்வீட்டுக்கு வந்து நீங்கள் அந்த பேக்கிங் யூஸ் பண்ணிங்க இப்போ அது மாதிரி கிறிஸ்மஸுக்கு இந்த ப்ளம் கேக்குக்கு அந்த பேக்கிங் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெரிய ஒரு யூஸ் என்ன அதான் சார் இது ஒன்றும் இல்லை சார் இது வந்து ஒரு உணவை தயாரித்த உடனே நாங்கள் வந்து அது ஃபேக்ட்ரி எங்கள் எங்கள் ஃபேக்ட்ரியில் ப்ளம் கேக் மேனுஃபேக்சர் பண்ண உடனே நாங்கள் வந்து அதை என்ன பண்ணுறோம் யூவி ஸ்டெர்லைஸ் பண்ணுறோம் புற ஊதா கதிர்கள் மூலமாக அதை ஸ்டெர்லைஸ் பண்ணுறனால சப்போஸ் பேக் பண்ணுறப்போ இல்லை பேக் பண்ணுறப்போ கையில் ஏதோ பட்டிருந்த பேக்டீரியாஸ் எல்லாம் அதை வந்து ஹெல்மேட் பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வேக்வம் பேக் பண்ணுறோம் வேக்வம் பேக் நல்ல ஒரு ஹை பேரியர் ரீசைக்கிள் கண்டெய்னர் அதில் அந்த மிஷின்குள்ளே போனோடனே பல ப்ராடக்டை உள்ளே உள்ள வந்து காற்றை கூட வேக்ூம் பேக் பண்ணதுக்கப்புறம் வேக்யூம் பண்ணிட்டாலே அங்கே இல்லைன்னு அர்த்தம் காற்று இல்லைனாலே எந்த விதமான உயிரினங்கள் அதில் வந்து வாழ முடியாதுன்னு அர்த்தம் வேக்யூம் பேக் பண்ணுறனால அந்த ப்ராடக்ட்டு நாங்கள் தயாரித்த உடனே ஃப்ரெஷ்ஷாக கஸ்டமருக்கு ரொம்ப கைப்படாமல் ஒரு சேஃபான ப்ராடக்டாக அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அந்த பேக் பண்ணதுக்கப்புறம் யாருமே அந்த ப்ராடக்டை தொட முடியாது வெளியில் தான் நீங்கள் தொட முடியும் ஏன்னா அது ஹைப்பேரு அது சேஃபான ப்ராடக்டாக வீட்டில் போய் நீங்கள் பிரித்து சாப்பிட்ற வரைக்கும் அந்த 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 பாதுகாப்பானது சுவையானது அப்படியே மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த தொழில்நுட்பம் சார் சூப்பர் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு மற்றும் செலப்ரேஷன்கள் என்றாலே முதலில் நினைவுக்கு வரும் கேக்குகளின் ராஜா பிளம் கேக் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார் காரைக்கால் அய்யங்கார் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி நிறுவனங்களின் மேனேஜிங் டைரக்டர் ராகேஷ் இப்போ ஒரு நாலு ப்ளம் கேக் வாங்கணும்னு வச்சுங்க ஒன்று கிறிஸ்மஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று நியூ இயர்க்கு யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு உங்களுடைய அந்த பாதுகாப்பை நம்பிக்கை அந்த இருக்குது ஆ ஆமாங்க இது வந்து இது பேக் பண்ண உடனே அது ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணுறதுனால இது நீங்கள் வந்து இப்போ நிறைய பேர் நம்ம காரைக்கால் நிறைய பேர் ஃப்ரான்ஸில் அவங்களோட சொந்தக்காரங்க இருக்காங்க சிசேல்ஸில் இருக்காங்க இந்த வருடங்கள் வந்து அவங்க வாங்கிட்டு போனவங்களாம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்படியே அந்த சுவை காரைக்கால் சாப்பிட்ட சுவை அப்படியே இருக்குன்னு ஏன்னா அவங்க போய் செய்யறதுக்கே பத்து நாள் பண்ண நாள் ஆகும் ஏன்னா அந்த பன்னெண்டு பதினஞ்சு நாள் ஆனாலும் அந்த பேக் பண்ண அன்னைக்கு உள்ள சுவை அப்படியே ரீட்டைன் ஆகிறது எங்கள் எங்கள் வாடிக்கையாளர்கள் சந்தோஷப்படுவோம் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ இந்த வருட தீபாவளிக்கு மக்கள்லாம் ஒரு பரபரப்பாக பேசிகிட்டு இருந்த ஒரு விஷயம் உங்களுடைய அந்த பேக்கிங்கை கையில் வச்சுக்கிட்டு என்னமோ ஸோ பயங்கர வித்தியாசமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க நான் வந்து சில எல்லாம் கேட்ட வகையில் ஆமாம்மா அது பயங்கர காஸ்ட்லி அது நம்ம ஊருக்கு தேவையில்லை என்னமோ அவர் அதை அதெல்லாம் யூஸ் பண்ணுறாருன்னு அப்படின்னா அதில் ஒரு அத்தியாவசியம் உங்களுக்கு அந்த அவ்வளோ விலை கொடுத்து அதை வாங்கணுமா இல்லை சார் இப்போ வந்து அந்த தொழில்நுட்பம் வந்து மாடிஃபைட் அட்மாஸ்பியர் பேக்கேஜிங்னு பேர் அது மேலை நாடுகளில் ஜெர்மனியிலேருந்து உள்ள தொழில்நுட்பம் அது அது இப்போ தான் அது வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கனால கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அது பட் ஆனால் வாடிக்கையாளர்கள் வந்து அந்த பொருளை அந்த அந்த பொருளை பேக் பண்ணி அந்த ஃப்ரெஷ்னஸ் பார்க்கும்போது அது வந்து எங்களுக்கு அது பெருசாக தெரியல வாடிக்கையாளர் வாடிக்கையாளர்கள் வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது இல்லை இப்போ இப்போ நான் வந்து ஒரு மியூசிஷியன் ஆர்கஸ்ட்ராவில் நான் சமீபத்தில் வந்து ஒரு டூ அண்ட் ஆஃப் லேக்ஸுக்கு ஒரு கீபோர்டு வாங்கினேன் மோட்டிஃப் எக்ஸ்எஃப் சிக்ஸ்ன்னு மாடல் அது பேர் அப்போ சில பேர் கேட்டாங்க அப்படி அமைக்கி பார்த்துட்டு என்னங்க இதுலேயும் கீன் தான் கேட்குது அதுலேயும் கீன் தான் கேட்குது அதுலேயும் நீங்கள் வாசிக்கலாம் ஏங்க இவ்வளோ விலை கொடுத்து வாங்குனீங்க இப்போ இந்த கொரோனா நேரத்தில் மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க பொருளாதார ரீதியான இதெல்லாம் இருக்கப்போ நீங்கள் அதில் போய் இவ்வளோ பெரிய சுமையெல்லாம் செஞ்சிருக்கீங்கன்னா எனக்கு வந்து அது வந்து ஒரு பேஷன் அது ஒரு வெறின்னு சொல்லுவோம் தொழில் வெரி மாதிரி மேபி உங்களுக்குமே அப்படி வந்து ஆமாம் சார் எனக்கு வந்து நான் எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதுலேருந்தே நான் வந்து எங்கள் அப்பா கூட கடைக்கு வர ஆரம்பித்து பழகிட்டேன் ஸ்கூல் படிக்கும்போது அதனால் எனக்கு இந்த தொழில் மேலே இந்த உணவு தொழில் மேலே எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு காதல் எனக்கு ஒரு பொருள் வேணுமோ இல்லையோ இந்த உணவு இந்த இந்த இண்டஸ்ட்ரிக்கு எனக்கு தேவையான ஒரு டெக்னாலஜி வந்து வாங்கி அதை இதுக்குள்ளே இருந்து பழகினால எனக்கு அது வந்து எனக்கு வாங்குற மாதிரி இப்போ அந்த அந்த ஜெர்மன் தொழில்நுட்ப மேப் வந்து நான் என்னோட என்னோட பர்சனல் இதுக்கு வாங்குற மாதிரி நான் ஒரு ஓகே வீட்டில் வந்து அப்பாட்டை வந்து எனக்கு அந்த கார் வாங்கி கொடுங்க இந்த டூ வீலர் வாங்கி கொடுங்க வந்து ஒரு பத்து பவுனில் வேணும் அப்படிலாம் நீங்க கேட்காத ஆள் மாதிரி தான் தெரியுது நாளைக்கு குறைந்தது ஒரு பன்னெண்டுலேருந்து இருந்து பதிமூணு மணி நேரம் வந்து நான் வந்து என்னோட ஃபேக்ட்ரியிலேயே என் தொழிலே இருந்து பழகினால எனக்கு இது டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்ஸு இது டிஃப்ரெண்டான டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்ஸு இந்த மாதிரியே எனக்கு இதுதான் பேஷன் இதுதான் என்னோட ஹாபியும் கூட சூப்பர் சூப்பர் உங்களுடைய அந்த ஒரு பேஷன் ஹாபினால் இப்போ மக்களுக்கு வந்து இந்த ஒரு கொரோனா நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா விழிப்புணர்வாகவே இந்த மார்ச்சுக்கு அப்புறம் மக்கள் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி விஜிலண்ட்டாக இருக்காங்க இப்போ நீங்கள் ஒரு பொருளை தொட்டிங்கன்னா ஏங்க அதை தொடுறீங்க அப்படின்னு அதுக்கு முன்னெல்லாம் அவ்வளவு அவங்க டீப்பாக பார்க்க மாட்டாங்க அதனால் இ இப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு மெஷினை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப ஒரு மிக பொருத்தமான நேரம் இல்லையா ஆமாங்க சார் கரெக்டாக நல்ல ஒரு சேஞ்ச் இன் கஸ்டமர் பிஹேவியர் பார்க்குறோம் சார் இப்போ வந்து நாங்கள் கோவிடுக்கு அப்புறம் பெரும்பாலான எங்கள் ஃபுட்ஸை வந்து ஃபேக்ட்ரிலே ப்ரீபேக் பண்ணிடுறோம் காரங்களாக சரி ஸ்வீட் ஆகும் சரி பேக் பெரும்பாலான ஃபுட்ஸை வந்து ப்ரீபேக் பண்ணிடும் ஃபேக்ட்ரியில் ப்ராப்பராக ஃப்ரெஷ்ஷாக தயாரித்து ஃப்ரெஷ்ஷாக ப்ரீ பண்ணி அன்றைக்கே கொண்டு வந்து ஹோட்லேருந்து வைக்கிறோம் முன்னாடிலாம் பேக் பண்ணால் கஸ்டமர் வந்து பல டவுட்ஸ் இருக்கும் ஓ எப்போ போட்டிங்க எப்போ பேக் பண்ணிங்க அவங்க முன்னாடி பேக் பண்ணாதான் ஒத்துக்குவாங்க அது ஃப்ரெஷ்ஷண்ட் இப்போ உங்கள் மிஷினில் வந்து எத்தனை நாள் வரைக்கும் அது பேக்கிங்கில் வச்சிருந்தா அதை பயன்படுத்தலாம் சார் நாங்கள் பழைய மாதிரி பேக் பண்ணுற பாக்ஸில் போட்டிங்கன்னா ஒரு இருபது நாள் வச்சுக்கலாம் அது இருபது நாள்ன்றது என்ன பதினஞ்சு நாள்லேருந்து உங்களுக்கு கேக்கு கொஞ்சம் காய ஆரம்பிச்சிடும் சுவை மாறாது கேக் கொஞ்சம் ட்ரை ஆரம்பிச்சிடும் இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுற ஒரு இந்த மேப் ப்ராசஸில் இந்த டெக்னாலஜி மேப் ப்ராசஸில் நாங்கள் தயாரித்த உடனேயே அது கூலிங் பண்ண உடனேயே அதை நாங்கள் வந்து ஸ்டெர்லைஸ் பண்ண உடனே ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டு பேக் பண்ணுறனால அந்த பொருள் தயாரிச்சு அன்னைக்கு எப்படி இருக்கோ ஏன்னா ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டு வேக்கம் பண்ணிட்டாலே அது வந்து நம்ம வந்து விண்வெளியில் வைக்கிற மாதிரி ஸ்பேஸில் வைக்கிற மாதிரி அந்த சுவை நீங்க வந்து குறைந்தது நான்கு ஐந்து மாதங்களாக வைத்துக் கொள்ளலாம் நான்கு பிரிக்காமல் இருந்துச்சிங்கன்னா ஃபோர் மந்த்ஸ் வச்சுக்கலாம் பிரிக்காமல் இருந்தால் ஃபோர் மந்த்ஸ் வச்சுக்கலாம் இது நேச்சுரல் ப்ராசஸ்ங்க இதில் எந்த விதமான பிரிசர்வடிவ்ஸும் நாங்கள் போறதில்லை நேச்சுரல் ப்ராசஸ் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு மற்றும் செலிபிரேஷன்கள் என்றாலே முதலில் நினைவுக்கு வரும் கேக்குகளின் ராஜா பிளம் கேக் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார் காரைக்கால் ஐயங்கார் ஸ்வீட்ஸ் பேக்கரி நிறுவனங்களின் மேனேஜிங் டைரக்டர் ராகேஷ் சார் இப்போ வந்துட்டு பசங்களை வந்து பெரியவங்க பார்த்தீங்கன்னா சாக்லேட் சாப்பிடாத இந்த க்ரீம் சாப்பிடாத அது வந்து உனக்கு செரிமான கோளாறு வரும் அந்த இது சாப்பிடாத இப்படின்னா நிறையா சில பொருட்களுக்கு வந்து எல்லாமே சுவையும் இருக்கும் தரமான விஷயங்கள் இருக்குது அதுலேயும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் இருந்தாலும் கூட சிலதை தடுக்கிற மாதிரி நீ இன்னமே ப்ளம் கேக் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை அந்த ப்ளம் கேக்கில் அளவு ஒரு விசேஷமாக இருக்குது இல்லையா அது அப் அப்படின்னா அதில் ஒரு சிறப்பு

அந்த பழத்தோட கஞ்சி குறைவாக இருக்குது பட் இந்த ப்ளம் கேக் பார்த்திங்கன்னா இதில் வந்து நார் சத்து நிறைய நிறைந்த திராட்சைகள் பிளாக் கரண்ட்டுகள் அப்புறம் வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் நிறைந்த வால்நட்டு முந்திரி அப்புறம் வந்து ப்ரூன்ஸ் ப்ரூன்ஸ் இந்த மாதிரி ஆன்டி ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த ப்ரூன்ஸ் இதெல்லாம் போட்டு செய்கிறனால பழங்கள் விரும்பாத பசங்கள் கூட இந்த கேக்கு வடிவத்தில் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் இல்லை இப்போ நான் இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட வந்து ஒரு ஃப்ளோவாக பேசிக்கிட்டே வந்தேன் அப்படியே ரொம்ப ஒரு பரபரப்பாக இருந்தேன் டக்குன்னு நீங்கள் ஒரு பிரேக்கில் ஃபோன் பண்ணி ஒரு ப்ளம் கேக்கை வரவழைச்சோடனே எனக்கு மைண்டு வேற எதுலேயும் போகவே இல்லை அந்த பாக்ஸே பார்த்துக்கிட்டே இருக்கேன் நிறைய நிறைய ஐட்டம் இருக்கு ஆனால் உங்களுக்கு நம்ம இன்னைக்கு பிளம் கேக்கு அந்த பேக்கிங் சம்மந்தம் பேசினால தான் பயன்படனே கொண்டு வர சொன்னேன் கண்டிப்பாக அதை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே பேச்சு நின்றுடுச்சு ஏன்னா நானும் ஒரு ப்ளம் கேக் ரசிகன்தான் நான் இல்லை பசங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஏன்னா அவங்களுக்கு அது என்னன்னு தெரியாது கேக்கு அப்படின்னு சாப்பிட்ருப்பாங்க இப்போ நீங்கள் சொன்னதுனால தான் ப்ளம் கேக்கு ரிச் ப்ளம்மு இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதுக்கு நூறு நாட்களுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து மெனக்கிறீங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆந்திரா பகுதியெல்லாம் எனக்கு தெலுங்கு நண்பர்கள்லாம் இருக்காங்க இந்த ஊர்கா போகிறதுக்கு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட தினமாக தேர்ந்தெடுத்து காலண்டரை பார்த்து அன்னைக்கு அவங்க வீட்டில் உள்ளவங்களாம் குளித்து முடிக்கிட்டு பூச்சையெல்லாம் போட்டு செய்கிறாங்க அந்த அளவு நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியலாக பொருளை மக்களுக்கு வைக்காமல் நீங்களும் நூறு நாளுக்கு முன்னாடியே விரதம் இருக்கிற மாதிரிலாம் இருந்து தயார் பண்ணுறீங்கன்றப்ப அந்த பாக்ஸ் பாத்திரத்துலேருந்து எனக்கு அப்படியே பேச்சு ஸ்டாப் ஆகிடுச்சு ஸ்பீட் பிரேக் ஆகிட்டு அது அதில் போயிட்டே இருக்கு கண்டிப்பாக ஓ இதை வந்து பிரிக்கிறதுக்கு ஒரு கார்னரில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் இருக்கு ஒரு ஸ்பாட் ஸ்பாட் மூலமாக அப்படியே பிரிக்கும் பிரித்தோடனே உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு நல்ல அந்த பழைய பஸ் ஸ்டாண்ட்னு சொல்லுவாங்க அதை கிராஸ் பண்ணுறப்ப வர்ற ஸ்மெல் வந்துட்டு வீடாக இருந்தால் இதை சாப்பிட்ற மெத்தடே வேறு நீங்கள் எல்லாம் நேயர்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால ரொம்ப நான் டீசெண்டாக நடந்துக்கிறதா ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கிறேன் அதுக்காக மிச்சத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடாதீங்க சூப்பர் சார் அதாவது இப்படி இது வாங்கிக்கிட்ட கொண்டு போகிறப்பே மூக்கு வந்து அந்த வாசனையை வந்து கரெக்டாக இந்த கேக்கு தான் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு ஜென்ரலாக சார் நறுமணம் வந்து நீங்கள் ஒரு ஒரு பொருளை சிமிக்க போகிறீங்கன்னா அதில் உள்ள நறுமணம் வந்து அவங்களுக்கு டேஸ்ட் பெட்ஸ அது வந்து ஐம்பது ஆஹ் கிறிஸ்துமஸ் வந்துருச்சு கிறிஸ்மஸ் புத்தாண்டு வந்துருச்சு அப்படின்ற ஒரு வாசனையை வந்து உண்மையாலுமே இதை இப்படி உடைக்கிறப்ப அந்த வாசனை வந்து இப்போ இசைஞானி இளையராஜா அவனுடைய பாடல்களை ஒரு ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு ஒரு நினைவுகளுக்கு போகும் நமக்கு அப்படி ஒரு பழைய நினைவுகளுக்கெல்லாம் போயிடும் இப்போ இந்த முஸ்தபா பாட்டு ரஹ்மானுடைய பாட்டை கேட்டிங்கன்னா காலேஜில் நீங்க ஞாபகம் வரும் இன்னும் நைன்டி ஸ்கிட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காதல் பாடர்களை கேட்டால் அவங்களுடைய லைஃப்பில் லவ் பண்ணப்போ பீச்சில் இருந்த மாதிரிலாம் அவங்களுக்கு இப்படி கொண்டு போகிற மாதிரி உங்களுடைய அந்த கரைக்கால ஐயங்காரஸ் இந்த ப்ளம் கேக் இப்படி உடச்சி கொண்டு போனோன்னே எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு ஃபிஃப்டீன் எயிட்டீன் இயர்ஸுக்கு முன்னாடி நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்போ கேரளாவில் ஒரு ஃபெஸ்டிவலுக்காக போயிருந்தோம் நான் உங்கள் நிகழ்ச்சியிலே சொல்லியிருந்தேன் அங்கே எங்கே பார்த்தாலும் அதை பார்த்தோன்னே நாங்கள் என்ன சீப்பாகவும் இருந்துச்சு ரொம்ப விலையும் ரொம்ப கம்மியாக அவங்க வந்து இந்த ப்ளம் கேக்கை வந்து ஒரு பெரிய அப்படி கொண்டாடுறாங்க கிறிஸ்மஸ் புத்தாண்டாலே ப்ளம் கேக்கு தான் அப்படின்னு எனக்கு அதோடைய ஒரு இன்ஃபேக்ட் அந்த ஒரு மைண்டில் இருந்ததுனாலையும் சரி இன்றைக்கி உங்களை வரவழைச்சி உங்கள்கிட்ட ஒரு ஆயிரக்கணக்கான வகை ஸ்வீட்ஸ் இருக்குது எத்தனையோ வெரைட்டி கேக்கெல்லாம் இருக்குது ஆனால் நான் உங்கள்கிட்ட எதுவுமே கேட்காம ப்ளம்லேயே நான் நின்றுட்டேன் ஏன்னா நான் நிறையா கொஞ்சம் எல்லாம் பார்த்தப்ப இந்த ப்ளம் கேக்கை பற்றி அவ்வளோ உயர்வாக போட்டிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் ஆரம்ப காலத்தில் கிறிஸ்தவர்கள் வந்து இந்த கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி தான் நாற்பது நாட்கள் விரதம் இருப்பாங்க அப்படி விரதம் இருக்கிறப்ப அந்த விரதத்தை முடிக்கிறப்ப ஒரு டெலிஷியஸாக ஒரு நல்ல ஒரு உணவு இருக்குன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ பழங்களை இதில் போட்டு ஏன்னா கண்ணாமல் அப்போ போய் நீங்கள் வந்து ஒரு மட்டன் பிரியாணியோ சிக்கனையோ சாப்பிடாமல் இந்த ப்ளம் கேக்கு ஸ்டார்ட் பண்ணுறப்ப ரொம்ப ஒரு சாஃப்டாக அவங்களுக்கு வந்து இந்த நாற்பது நாலு விரதத்துக்கு அந்த உணவு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இதில் நிறையா ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுருந்ததாக படித்தேன் முத நாள் இரவு பார்த்தீங்கன்னா

ஏன்னா இது வந்து ஒரு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஒரு அலங்காரமாலாம் இல்லை மேலே க்ரீமு அதில் பூ என்னென்னமோ வெரைட்டிலாம் மணி மாரிலாம் வச்செல்லாம் இல்லாமல் பார்க்க ரொம்ப ஒரு எளிமையான ஒரு தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேக்கு ஆனால் இதுக்குள்ளே இவ்வளவு ரிச்சான விஷயங்கள் இருக்கிறதுனால இன்றைக்கு ப்ளம் கேக்கு குறைந்தது ஒரு ஐநூறு வருட வரலாறு இருக்குங்க சூப்பர் 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 வரலாறு ஐநூறு வருட வரலாறு ஒரு ஆஃப் அன் ஹவர்ல எங்களுக்காக மிக அழகாக அந்த நீங்கள் தொழில் ரகசியம்லாம் பார்க்காம அதெல்லாம் சொல்ல மாட்டாங்கலாம் சொல்லாமல் ரொம்ப ஒரு அழகாக பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம் கண்டிப்பாக நேர்களுக்காக அதையும் நாம் வந்து நேயர்களுக்காக அதை காட்டலாம் இந்த ப்ளம்மை ரிச் பிளம்மா அதை பற்றிய நல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் இந்த தி கிறிஸ்மஸ் புத்தாண்டு நேரத்தில் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி காரைக்கால் அய்யங்கார்ஸ் நிறுவனத்தினுடைய நிறுவனர் உங்களுக்கு எங்களுடைய சார்பாகவும் இதை பார்த்துக்கிட்டு இருக்க வியூவர்ஸ் உங்களுடைய கஸ்டமர்ஸ் நிறைய பேர் பார்ப்பாங்க அவங்க சார்பாகவும் ரொம்ப நன்றி கிறிஸ்துமஸ் புத்தாண்டு மற்றும் செலப்ரேஷன்கள் என்றாலே முதலில் நினைவுக்கு வரும் கேக்குகளின் ராஜா பிளம் கேக் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார் காரைக்கால் அய்யங்கார் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி நிறுவனங்களின் மேனேஜிங் டைரக்டர் ராகேஷ்